எங்கள் அண்ணி இறந்து 2 வருஷம்தான் ஆயிடுச்சுங்க. அப்போ எங்கள் அண்ணனுக்கு 2 குழந்தைங்க. அப்போ ஆதரவு இருக்கிறதுக்கு வேண்டி எங்கள் அப்பா அம்மா வீட்டில் விட்டுருந்தாங்க. அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தானுங்க. திங்கக்கிழமை காலையில் ஃபோன் வந்து இப்படி வந்துருச்சுன்னு சொன்னே தகவல் தெரிஞ்சுன்னு போய் பார்த்துருக்கானுங்க, வீட்டையும் காணாங்க. கிளம்பி வந்துட்டேன். உடல் வந்துட்டு பாறையில் அதுல எல்லாம் சிக்கினாலங்க மூஞ்சியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. குழந்தைக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க, அந்த 3 ட்ரெஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. பின்னாடியெல்லாம் தலையில் இல்லைங்க, பாறை இடத்துல சிக்கினாலங்க அவங்க 3 பேர் ஒரு ஃபேமிலி அப்படியே ஒதுங்கிட்டாங்க. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி அந்த பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த சூழல் மலையில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் காரணமாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழனுடைய குடும்பமே அங்கு என்ன நிலை ஆனது என்றே தெரியவில்லை. குறிப்பாக ஒரு வீட்டில் இருந்த 6 நபர்களின் 4 நபர்கள் உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு சிறுமி, 1 வயது குழந்தை, ஒரு ஆண், ஒரு பெண்ணினுடைய உடல் என்பது மீட்கப்பட்டிருக்கின்றது. மீதியுள்ள 2 பேரின் உடல் என்பது தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2 சிறுமிகள், தமிழகத்தை சார்ந்த சிறுமிகள் தற்போது உயிரிழந்துள்ளனர். இது பற்றி அவருடைய உறவினர் ஒருவர் இருக்கிறாரு. சார் வணக்கம். இப்போ வந்து இந்த பகுதியில் நீங்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில்? இங்கே எப்படி நடந்துச்சு, இல்லை எத்தனை பேர் உயிரிழந்தாங்க சார்? எங்கள் அப்பா பூர்வீகம் வந்து கொடுமுடி பக்கத்தில் நடுப்பாளையம். அப்போ நாங்கள் எங்கள் அப்பா 12 வயசு ஆகும்போது இங்கே வந்துட்டாங்க. கேரளா வந்து செட்டில் ஆகிட்டாங்க. எஸ்டேட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்பிலைங்க. இப்போ நாங்கள் அங்கே ஆனத்தொல்ல அதிகமாக இருக்கனால இப்போ எருமாடு வந்துட்டாங்க, குடி வந்துட்டாங்க. அங்கே ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் சார். அப்போ இருக்கனால எங்கள் அண்ணி இறந்து 2 வருஷம்தான் ஆயிடுச்சுங்க. அப்போ எங்கள் அண்ணனுக்கு 2 குழந்தைங்க. அப்போ ஆதரவு இருக்கிறக்க வேண்டி எங்கள் அப்பா அம்மா வீட்டில் விட்டுருந்தாங்க. 2 குழந்தைங்க தான் படிச்சுருந்தாங்க. இந்த வருஷம் தான் போய் பாப்பாவை கொண்டு அங்கே விட்டுட்டுருவோம். பாப்பாவுக்கும் 9 வயசு ஆகுதுங்க. அந்த பாப்பா இப்போ தான் படிச்சுட்டு இருந்தாப்பிள்ளைங்க. அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தானுங்க. அப்போ அதுக்குள்ளேயே தான் இப்படி திங்கக்கிழமை காலையில் ஃபோன் வந்து இப்படி வந்துருச்சுன்னு சொன்னானே தகவல் தெரிஞ்சுன்னு போய் பார்த்துருக்கானுங்க, வீட்டையும் காணாங்க. அப்போ தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. நான் பொள்ளாச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அப்போ இதை கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்த 6 பேருமே அதில் வந்து அந்த நிலச்சரிவில் வந்து மிகவும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து 2 குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் 2 பேர் அந்த நிலச்சரிவில் சிக்கி மிகவும் சிதலமடைந்த நிலையில் அவருடைய உடல் என்பது அந்த சவக்கிடங்களை வச்சிருக்கிறாங்க. மீதி 2 பேரின் உடல் என்பது தற்போது தேடப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியை சார்ந்தவர்கள் தான் இந்த தமிழர்கள். இங்கே வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரிவதற்காக இங்கே வந்தவர்கள் தற்போது இந்த நிலச்சரிவில் மண் சரிவில் சிக்கி உயிர்ந்திருக்காங்க. சார் இதில் வந்து இன்னும் யாரோட உடல் சார் எடுக்கணும்? இன்னும் எங்கள் அண்ணனோட மாமியார் உடம்பும் மாமனார் உடம்பும் கிடைக்கணும். குழந்தைகளுடைய உடலை பார்த்தீங்க, எப்படி சார் உடல் எப்படி இருக்குது சார்? இது உடல் வந்துட்டு பாறையில் அதில் எல்லாம் சிக்கினாலுங்க மௌஞ்சியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. நம்ம கை, கால், நகம், மோதிரம் ஏதாச்சும் போட்டிருந்தோம்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அதை கழட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பெட்டி மேலே ஒரு நம்பர் இருக்குதுங்க. அந்த நம்பரை கூப்பிட்டு நம்ம சொன்னோம்னா என்னென்ன கழட்டி வச்சாங்களோ போலீஸ் நமக்கு ரிப்போர்ட் சொல்லுவாங்க, போட்டோ அனுப்பி கொடுப்பாங்கன்னு. அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணுங்க. 1 வயது குழந்தை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? குழந்தைக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க, அந்த 3 ட்ரெஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. பின்னாடியெல்லாம் தலையில் இல்லைங்க, பாறை இடத்துல சிக்கினாலேங்க அவங்க 3 பேர் ஒரு ஃபேமிலி அப்படியே ஒதுங்கிட்டாங்க. சைடில் அப்படி ஒதுங்கிட்டாங்க. அது 3 பாடி பக்கத்து பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மச்சானோடது கிடச்சிதுங்க, அப்புறம் மச்சான் ஒய்ஃபுங்க, அப்புறம் குழந்தைங்க. எப்படி சார் பார்க்குறீங்க, ஒரு குழந்தை ஒரு குடும்பமே போயிடுச்சு, இந்த நிலைமையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னங்க சார் பண்ணுறது, நம்ம நிலைமை அப்படி ஆகி போச்சுங்க. அதாவது அந்த தமிழர் குறிப்பிட்டபடி கூலி வேலைக்காகத்தான் இந்த மாநிலத்தை நோக்கி வந்திருக்காங்க. ஆனால் தற்போது இந்த நிலச்சரிவில் ஏற்பட்டு
தங்களுடைய குடும்பமே இல்லை, நாங்கள் தற்பொழுது வந்து என்ன பண்ணுவதுன்றே எங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத ஒரு அழுகையோடு குறிப்பிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து தமிழர்களுடைய உடல் மீட்கப்படுமா, தொடர்ந்து தமிழர்களுடைய அந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள் தொடர்ந்து சவக்கிடங்கை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.